வணக்கம் அண்ட் வெல்கம். வணக்கம் வணக்கம். வணக்கம். ராஜா குக்கிங் மற்றும் ஜிஆர் பிணை வழங்கும் குக் வித் கோமாளி சீசன் 4. பவர் பை சக்தி மசாலா ரேஞ்சர் ப்ராடக்ட், கார்டி அட்வான்ஸ் கிரவுண்ட் ஆயில் கோலர் மற்றும் KAG டைல்ஸ். கோ பிரசன்டட் பை பிரிஸ்மா லெகிங்ஸ் அண்ட் அண்டர்வேர் மற்றும் 7 & 7 & 10 வாட்டர் ப்ரூஃப் ஃப்ளை. இந்த வாரம் குக் வித் கோமாளி சீசன் 4 ஓட டாப் 5 செலிப்ரேஷன். இன்னும் பக்காவா இந்த சீசன் கோமாளிஸ் மட்டும் இல்ல நம்மளோட ஃபேவரட்டான பழைய கோமாளிஸும் சேர்ந்து வந்திருக்காங்க. அவங்க ஒரு ஸ்பெஷல் கேட்டிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஸ்பெஷல் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு தி பேபி பிங்க் மிஸ் வினோ. ஓகே, இன்னைக்கு வந்து எல்லாம் ஜாலியா பயங்கர எக்ஸைட்டடா இருக்கீங்க. இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ண வேணாம். வேணாம், லெட்ஸ் வெல்கம் டாப் 5 குக்ஸ். நீங்க விளையாடலாம், மட்டு சார்ட்ட விளையாடாத. ஒரே கலகத்தி கிடக்கு. நம்ம குக்கு வித் கோமாளியை பொறுத்த வரைக்கும் செலிப்ரேஷன் அப்படினால அங்க ஒரு காம்படிஷன் இருக்கணும்ல. அப்ப அந்த ஸ்நாச்சஸா சீசன் 3 ல இருந்து நம்ம கூட 5 குக்ஸ் ஜாயின் பண்ண போறாங்க. ஆஹா, வர்றானுங்களே மோசமான ஆளுங்களாச்சு. அம்மு வருது, அம்மு வருது, ரொம்ப வருது. போலாம். ஒரு போன சீசன் மாதிரி தெரியல, ஏதோ போன வாரத்தோட ப்ரோமோ பாக்குற மாதிரி தான் இருக்கு. உனக்கு என்ன பாவம், உருட்டு நீ உருட்டுவ. மணி அக்காவோட உருட்டல் இருக்கா அந்த தடவை? எல்லாமே இருக்கு. கண்டிப்பா வருவேன், எதையாவது ஒன்னு தூக்கி கண்டிப்பா வருவேன். அடிக்கடி ஆங்கர்னு உருட்டுவா, அதுவே இருக்கு. ஊட்டி ஆண்டி என்ன சொல்லி அமிச்சாங்க, இன்னைக்கு ரெசிபி கத்து கொடுத்தாங்களா? சத்தியமா எதுவுமே நான் ப்ரிப்பேர் பிராக்டிஸ் பண்ணல, எதுவுமே பண்ணல. போய் 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 இப்போ ஊட்டி ஆண்டி இல்ல நியூ பியூட்டி. அம்மு ஏதாவது கேளுங்க, அம்மு ஏதாவது கேளுங்களா? ரோஷன் என்ன சொன்னாரு அவர் தான் வந்து தைரியப்படுத்தி எனக்கு அவர் சொல்லி கொடுத்த அவரே வந்து அவரே எத்தனை அவரு அடுத்த நாள்ல இருந்து நான் என்னோட ட்ரைனிங்ல எப்பல்லாம் ஒரு டிஷ் கத்துக்கணும்னு என் கூடவே உட்கார்ந்து அவர்தான் என்ன சூப்பர்வைஸ் பண்ணார். இல்ல, ஆனா உண்மை என்ன தெரியுமா, எனக்கு போன் பண்ணி உயிரை வாங்குற அடின்னு மாட்டிக்கிட்டான் சுனிதா, ஏதோ பாட்டு பாடுமா யாருக்கும். சுனிதா, இல்லம்மா, பயங்கரமா மினுமினுப்பா இருக்க. மினுமினுப்பா இல்ல, மினுமினுப்பா பல பலன்னு இருக்கியா. பாக்கே பாட்டு போடு, தர்ஷன் அப்படியே நடிப்பா. முன்னாடி ஒரு பொருள் பல பொருள் வச்சிருக்கோம். அந்த பொருள் இதோ. நாமளே இருக்கோம் அதுல. யாரு நம்ம போட்டதா இருக்க? அவமானம் உனக்கு தேவை? என்ன செஃப் இத்தனை பெட்டி வச்சிருக்கீங்க? யா 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 யா, பின்னாடி இருக்கிற மூஞ்சி எல்லாம்
இந்த சூட்கேஸ்லயும் இருக்கு. ஒவ்வொரு நம்பர்ல ஒவ்வொரு மூஞ்சி இருக்கு, ஒவ்வொரு குக் அதுல இருக்காங்க. உள்ள இருக்கிற கோமாளிங்க தான் இன்னைக்கு வந்து குக்ஸ்ங்க சூஸ் பண்ண போறாங்க. என்ன ஒரு விஷயம்னா, கோமாளிங்களுக்கு எந்தெந்த டப்பால எந்தெந்த நம்பர்ல எந்தெந்த குக் இருக்காங்கன்னு தெரியும். ஏய் ரோஸ்லி, அவங்க ஆசைப்பட்டு ஒவ்வொரு டப்பாவா சூஸ் பண்ணி சரி அந்தந்த கோமாளி கூட சேர போறாங்க. நீ சூஸ்தி எனக்கு. அதனால தர்ஷன் வந்து நீ போய் நின்னு சுனிதா வந்துருவா, ரோஸ்லி நீ போய் நின்னு குரேஷ் வந்துருவான். நான் யாருக்கு செலக்ட் பண்ணா எல்லாருக்கும் தெரியும். முதல்ல நம்ம கூட பாருது மோனிஷா வாங்க. ஐயோ மோனிஷாவே, வேற யார நல்ல கோமாளி கூப்பிடுங்க. கண்டிப்பா ஒன்னே எடுக்க சுனிதா அக்கா சரியான பொண்ணு. அட ரோஸ்லி அக்கா எடுத்துறேன். ஒரு கோமாளின அடக்கு ஒடுக்க வேண்டியிருக்கேன். நான் தர்ஷனத்தை எடுக்க போறேன். மூணாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப மூணாம் நம்பர் தர மை லக்கி நம்பர். பிட்டி எடுக்கறா இந்த மூஞ்சி கரங்கு மூஞ்சியா இருக்கும். இந்த கரங்கு மூஞ்சி முத்துக்குமார் அண்ணா. அட பாவி, யாரு அவங்க சூட்டிற அந்த கோட். ஐயோ ஐயோ பரவாயில்ல, நீ தான் சுத்திக்கா கூட ஆவிய. சரி ஓகே, ஆன் வாட் பேசிஸ் யூ சோஸ் ரோஷினி? ஏய் அவங்க முகத்தை ரொம்ப நல்லா இருக்கு ரோஷினி, உங்க பேர் பார்க்கவே சும்மா என் கார்டன சொல்லுங்க போட்டுருக்காங்க. சிவாங்கி கூப்பிடுங்க. தங்கச்சி பக்கம் போயிடாத, எத்தனை வாட்டி வாய்ப்பு கிடைச்சும் நினைக்கவே இல்ல. அவன் மாமூலா கேட்டாலே தங்கச்சி கிட்ட போக மாட்டான். ரெண்டு பேரும் பண்ணி தரேன். நினைச்சு புகழ்
இல்ல குரேஷி. ஆனா நான் அந்த குரேஷியை டைவர்ஸ் பண்ணிட்டேன். ஐயோ இது அர்ஜுனுக்கு தெரியுமா? அப்படி இல்ல, ஃப்ரெண்ட்ஸ்ல பண்ணி டைவர்ஸ் பண்ணீங்க. அவ வந்து லண்டனுக்கு போய் டான்ஸ் ஸ்டெப்லாம் போட்டான். அந்த இப்படி வாய மூடு. நீ கூட தான் ஒரு மாசம் ஆஸ்திரேலியால போய் ஆட்டம் போட்ட. நாங்க தான் கேட்டமா? ஆனா இங்க வந்து ரோஷினி கத்துறா. நான் வரும்போது கத்தவே இல்ல. தம்பியா ஒன்னுட்டு இன்னொன்னு மாட்டிக்கிற தம்பியா. ஐயோ தங்கம், இப்ப நீ நல்லா தெரியல எனக்கு. போலாம் போலாம். அவனை மாட்டவே பம்பர் கட்ட மண்டே. ஏய் கூட்டன் போடா. உனக்கு விசித்திரமா உன்னெல்லாம் அந்த அம்மா நசுக்குனா திருந்துவேன். அவங்களுக்கு வந்திருக்கிறது உனக்கு எனக்கு அதிர்ச்சியா குரேஷி அண்ணா சொல் சூர்யா, நீ நண்பனா என் உயிர் இருக்க. ராக்கி பாய் பயங்கரமான ஒரே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ்ளோ கேவலமா பண்ணல. இல்ல அவன் டீசன்ட்டா பண்ணான். நீ சுத்திகா பாத்த நான் பரவலடா. எட்டா நீடா 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 இல்லே எடுத்த நம்பர் 8 மா இந்த சீசன்ல ஹிட். அம்மா 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 நானா தான் ஹாப்பி. டடா ஒருத்தவன் பேரா எல்லாமே
உனக்கு சிவாங்கி ஒரு குக் இந்த சீசன்ல வந்து பேரானா மிக்ஸியோட தான் போவேன். பழைய நட்போட இணைஞ்சிருக்கீங்க, எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? ரொம்ப ஹாப்பி. எனக்கு அதை விட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் செஃப், சீசனுக்கு அப்புறமா நானும் அதிர்ச்சி ஒரு படம் பண்ணோம். அதுல எவ்வளவு பிரில்லியன்டான பெர்ஃபார்மருங்கிறத நான் கண் கூட பார்த்தேன். அதிர்ச்சி அதிர்ச்சி, இது எங்களுக்கே அதிர்ச்சி. பிரில்லியன்டான ஆக்டர், இந்த பிளாட்ஃபார்ம் வந்து அதிர்ச்சியை நிறைய வீடுகளில் கொண்டு போய் சேர்த்துருக்குன்னு நினைக்கும்போது ரொம்ப ஹாப்பி. அப்ப இவனே பைத்தியம் கூட தான் அவன் எடுத்திருக்கிறது நாலா நம்ப எடுக்கல எடுக்கல நான் சொல்லாம எடுத்துட்டான். அவருக்கு வேணாமா நீங்க சிவாங்கி கரெக்ட் தானே? எனக்கு யாரும் நான் வேண்டிக்கிறேன் சிவாங்கி கூட சிவாங்கி சரத்து சரத்து ஐயோ ஐயோ வெற்றி 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 எதில போமா மாத்தியா? இல்ல என்ன வேலை பண்ணிட்டேன் மாத்தியா? மீன் இருக்கிற ரெண்டு கோமலைய ஒரே சேமி போடலாம். ரெண்டு கோமலைய வாங்க. சுனிதாவுக்கு முத்துக்குமார் அண்ணனும் ஜிபி முத்துக்கு தர்சனம் வந்தா அருமையா இருக்கும். ஏதோ சதி நடக்குது கண்டுபிடிப்போம். சரி அடி எடுத்துறோம். இதெல்லாம் ரொம்ப ஓவர், அளவுக்கு மீறி போயிட்டு. ஏய் பொட்டிய மாத்தி வை பா. ஓகே ஓகே கண்டுபிடிச்சுடுவாங்கல்ல இல்லையா? ஓ என்ன இருக்குது உனக்கு அறிவு இருக்குடி. ஐ நோ போங்க டக்குன்னு ஒரு பெட்டி எடுங்க, ஓபன் பண்ணுங்க. நீ ஓபன் பண்ணு செட்ட ரெண்டு ஏனா இப்ப பாரு இப்ப பாரு பண்ண மட்டும் பாரு. ஐயோ அம்மா பெட்டியில அடியில அதுக்கு பின்னாடி இதுதான் தம்பி அவங்க எல்லாம் மாயான்னு சொன்னாங்க தம்பி. முத்துக்குமார் அண்ணா என்னோட போன சீசன் ஃபேவரட். சரி இப்போ அப்ப அவங்க வந்து மூஞ்சி எப்படி போச்சு? அவங்களால மூஞ்சி பரவாயில்ல. பாத்து போ, நீங்க ரெண்டு பேர் போய் அவங்க கூக்கு பக்கத்துல நில்லுங்க. போங்க சண்டை போற அளவுக்கு எனக்கு ஈக்குவலானாலும் கைய குத்துறாதே. கை கரும்பு மிஷின மாட்டின மாதிரி ஆயிரும். இன்னும் ஒரு நிமிஷத்துல இங்க இருந்து ஓடி பாருங்க. இல்ல அப்படியே பொட்டி மாறணும்னு அப்படி போய் உட்கார்ந்து முன்னாடியே ஓகே நீங்க ரெண்டு பேரும் வர்க் ஸ்டேஷன் போலாம். நாங்காலி நாங்காலி பாருங்க
எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. சோ முதல் அட்வான்டேஜ் டாஸ்க்குக்குள்ள போக போறோம். என்ன டாஸ்க் பா? இந்த டாஸ்க் பத்தின ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஸ்வீட்டான டாஸ்க். என்ன? நாங்க எல்லாரும் ஸ்வீட் ஸ்வீட் ஸ்வீடே. ஆனா அதுல ஒரு பயங்கரமான கலவரம் இருக்கு. ஆ அதானே பாத்தா. நான் எதிர்பார்த்தேன். அந்த பொருள் என்னன்னு பார்த்தலமா? அந்த பொருள் இதோ இதோ. நான் சாக்லேடா. வா வா. பாட்டெல்லாம் பயங்கரமா இருக்கு. கேக்கா? ஆ கேக். என்ன இது? டோனட்டா? பண்ணிரோம். நீ பண்ணுவியா? இன்னைக்கு உங்களுக்கான சவாலஞ்ச் டோனட் சவாலஞ்ச். நீ சாப்பிடணுமா இல்ல செய்யணுமா? இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. அதாவது கோமாளிங்க பண்ணும்போது கோமாளிங்க பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி பண்ணுவாங்க. ஏற்கனவே பைண்டிங் ஃபோல்ட் பண்ண மாதிரி தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி குக்கு பண்ணும்போது குக்கும் பிளைண்ட் ஃபோல்ட் போய் பண்ணுவாங்க. இது சின்ன ட்விஸ்டா. ஒரே ஒரு சலுகை, இந்த டோனட் வந்து எண்ணெயில பொரிக்கும் போது யார் கண்ணை திறந்துருக்காங்களோ அவங்க பொரிக்கலாம். புரியுதா? பெயின் குட்னது சபா. கண்ணை கட்டிட்டு கண்ணை கட்டிட்டு ஐயோ கண்ணை கட்டி போனவரே பண்ணலையே நாங்க. இந்த சேலஞ்ச் பத்தி உங்களுக்கு 30 நிமிஷம். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கோமாளி, செகண்ட் 5 மினிட்ஸ் குக்கு, கோமாளி குக்கு, கோமாளி அண்ட் குக். இந்த சேலஞ்ச் எப்படி இருக்கு குரேஷ்? இவெல்லாம் கண்ணை திறந்தா வால்நட் கூட பண்ண தெரியாது. கண்ணை மூடிட்டு எங்க டோனட் பண்ண போறோம்? அடிக்க கூடாது. ஏய் அவ திருத்திரன் முடிச்சிட்டு இருந்தா ரோஸ். இல்ல கண்ணை திறந்து பண்ணாலே ஒரு மாதிரியா வரும். வட்டமே வராது. சின்னதா ஒரு ரவுண்ட். ஈஸி. அங்க நிக்கிறதுனால இப்படிலாம் பேசுறீங்களா மணியக்கா? சுத்திகா ஜெயிச்சிருவா. எனக்கு மட்டும் நீங்க வந்தீங்க. ஐயோ நிறைய டோனட் பண்றவங்களா வரணுமே. நிறைய டோனட் பண்றவங்களா வரணும். அம்முக்கேடு. ஓகே 10 டீம் இருக்கீங்க. இங்க 5 கத்தி இருக்கு. சரி ஒவ்வொரு குக்கா நாங்க கூப்பிட போறோம். அப்ப உன்னை கூப்பிட மாட்டாங்க. ஒவ்வொரு குக்கா தான் கூப்பிடுறோம். இப்படி தாண்டா அசிங்க போறதுனா வாழ்க்கையில. ஒவ்வொரு கத்திலயும் சீசன் 3 இருக்கிற குக்கோட பேர் இருக்கு. சீசன் 4 இருக்கிற ஒவ்வொரு குக்கா நாங்க கூப்பிட போறோம். குக்கில நான் கோமாளி அவங்க டீம்ல வந்து ஒரு கத்தி எடுக்க போறீங்க. சீசன் 3 இருக்கிற ஒரு குக்கோட பேர் வரும். அந்த குக்கோட சேர்ந்து தான் நீங்க பேர் ஆகி டோனட் பண்ண போறீங்க. நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணக்கூடிய அந்த டோனட் எத்தனை குவான்டிட்டி பண்ணிருக்கீங்களோ அவங்க தான் அட்வான்டேஜ் 1 வின் பண்ணி அட்வான்டேஜ் டாஸ்க் போக போறீங்க. அப்ப நம்ம கையில இல்ல விதி. ஓகே சோ டாப் 5 குக்ஸ் மட்டும் இங்க வாங்க. மைன் கோபி வந்து ஒரு கத்தி எடுங்க. ஐயோ ஏன் மூஞ்சி முன்னாடி வச்சிருக்கீங்களே. ஆயோ என்ன என்ன என்ன? மைன் கோபி ஆன வந்தா நல்லா இருக்கும். யாரு? சொல்ல பாக்கல. அவர் எடுத்திருக்கிறது தர்ஷன். சோ தர்ஷன் அண்ட் மைன் கோபி ஆன அவர் டீம். தம்பி சூப்பர்ரா. இன்னைக்கு நம்ம பயங்கரமான டீம் ஆச்சு. சிவாங்கி வாங்க. மாமூலா எடுத்தாலே டோனட் வராது உனக்கு. இல்ல எடுத்துக்கிற டீம் சூப்பர் டீம். ஐயோ அபிராமி. அந்த 2K கிட்ஸ் டோனட் திங்க தான் லாயக்கு செய்ய லாயக்கு இல்ல. நான் சொல்லிடுறேன் அண்ணே எடுத்துருங்க. ஓகே ஃபுல் பண்ணணும். சரியா வாங்க கிரண். ஐயோ ஓகே ரொம்ப டீப்பா திங்க் பண்ணி ஒன்னு சூஸ் பண்ணிருக்காரு. சுத்திகா என்ன எல்லா பைத்தியம் ஒண்ணா சேருது. ஃபன் பண்றோம் வின் பண்றோம் அவ்வளவுதான். இல்ல சுத்திகா கிரணனா ஒரு காம்படிஷன் பில்ட் ஆகும் நான் நினைச்சோம். நீங்க என்ன கட்டி பிடிச்ச ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி என்ஜாய் பண்ணீங்க. இவங்க எல்லாம் கத்தறத பார்த்தா மொத்த டீம் உங்கள தான் நம்புது போல. நாங்க ஃபர்ஸ்ட் பேசிட்டோம். மூச்சு வாங்கி ஃபர்ஸ்ட். நான் வந்து என்னோட கோமாளி ரொம்ப பிலீவ் பண்ணேன். புகழ் சொன்னா கிரண் வந்தா சூப்பரா இருக்கும்னு. அப்புறம் நான் வேண்டினே இருந்தேன் கடவுள் தத்தஸ்வா அப்படின்ட்டு. தத்தஸ்வா யாரு? யாரு தத்தஸ்து? தத்தஸ்துன்றாரு. விசித்திரன் சுத்தி வாங்க. வாங்க ஆளு கொண்டாடுங்க. விசித்ரா எடுத்திருக்கிறது முத்துக்குமார். ரோஷினி
இது வந்தவா நீ? இது சேர்ந்து சமைக்கிறதான் தெரியல. சிருஷ்டி அண்ட் ரோஷ்னி ஒரு டீம் ஆயிருக்காங்க. கோமாளிக்கு நான் பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணுங்க. The cooking time 30 minutes. Your 30 minutes starts now. என்ன டா பண்ற? டேய். ஏ கை போ. எனக்கு ஒரே ஜெட் லாக்கா இருக்கு. தூக்கமா வருது. உடம்பா வலிக்குது. ஐயோ, இப்ப நான் வெச்சிட்டு நான் எப்படி தான் சமாளிக்க போறனோ தெரியலையே. இந்த கண்ண கட்டி விட்டா நான் எப்படிங்க செய்ய முடியும்? இதுல வேற என் குக்க வேற வில்லங்கமான குக்குங்க எல்லாரும். யோ யோ யோ. இன்ன பின்னடி போக வந்து. சுவாங்கி. எனக்கு கண்ணு தெரிஞ்சாலே வேலையை செய்ய மாட்டேன். This is called love is blind. Love is blind. எப்படி? ஆ போடு வா. ஆ போட்ட. போட்ட. ஓகே. ஓகே. ஆ அடுத்து லைட்டா தண்ணி போடு. தண்ணிய போட்டா. ஐயா தெய்வமே. ஐயா என்ன பண்ண போறா? ஏய் நான் சூடுல வெக்கறியா அவங்க? ஏய் சூடு. ஹலோ, கிட்ட நின்னா ஒரு ஆவுன்னு சொல்லுங்க. இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. மோனிஸா, ஆ சொல்லுடா. குக்கு நிக்கா இல்லையான்னு பாரு. குக்கர் நிக்குதா இல்லையான்னு பார்க்கணும். நம்ம சத்தம் இல்ல, ஒண்ணு இல்ல. எங்க அவரு காணுமா? எங்க என்ன செய்யணும்? நடு ரோட்ல போய் லாரி வரும், மேல ஏத்தா போ. எதிர்கட்சி எப்படி இருக்கு? எதிர்கட்சி வந்து ஒரே இந்த பாட்டு, எனக்கு கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர். பாட்டு பாடி டான்ஸ் ஆட வந்த மாதிரி இருக்கானுங்க. கொஞ்சம் பர்னிங்கா தான் இருக்கு கண்ணு. கண்ணு கட்டினதே நல்லது. ஐயோ என்னடா இது, கண்ணை திறந்துட்டு பண்ணாலே இந்த டோனட்லாம் வராது. நான் ரோஷ்னி கிட்ட தான் வாங்கி வந்திருக்கேன். சூப்பர், வெரி குட். அதே மாதிரி அவகிட்ட கொஞ்சம் குக்கிங் நாலேஜ் வாங்கிட்டு வா. உனக்கு யூஸ். நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. என்ன பண்ண, என்ன வேணும்? உப்பு வேணும். இந்தமா இந்தமா, நீ எங்க ஓட வேணும்? நடந்து போச்சு சரத்து. அந்த ஒரு வார்த்தையாலேயே எனக்கு நீ எவ்வளவு வேலை வாங்குறா. சூஸ் பண்ணிருக்கேன். ஆமா சூஸ் பண்ணிருக்கேன். ஆமா. ஏன் குக்கு எங்க தான் போறா, எங்க தான் வரா, என்னனே தெரியல. கேடி கேக்குறா பாத்தீங்களா? இருக்கியா? எங்க போற? இருக்கு. என்ன அடுத்து என்ன பண்ணனும் சொல்லிட்டு போமா? எனக்கு என்ன பண்ணனும் தெரியல. உங்களுக்கு யார கூட்ட அடிக்கணும் தோணுமோ அவங்கள மைண்ட்ல வச்சுக்கோ. என்னடா பண்றீங்க?
உங்க காலத்துல எப்படின்னு சொல்லுங்க. நான் அந்த எங்க காலத்துல தாங்க முடியலப்பா. இந்த குக்கே தேர்ந்தெடுத்த பாவம் பாவம் பைத்தியமாயே. ஏய் அர்ஜுனம்மா, அர்ஜுனம்மா, ஐயோ ஐயோ அர்ஜுனம்மா, இது நேரம் திக்கு திக்கு இருக்கியா நம்ம குழப்பம். ஏ பைத்தியகாரைய, அர்ஜுனம்மா அர்ஜுனம்மா, எங்க மாவு, எங்க போனா இங்க இடிச்சு கீழே வாரி உழுந்து கிடக்குறேன். நீ பரவாயில்ல, மாவுங்க மாவு காணுமா? தெரியும். கோமாளிகள் மாதிரி குக்குங்க பண்ணலாம், பிளைண்ட் ஃபோன் சேஞ்ச் பண்ணுங்க. நாங்க சீட்டிங் பண்ண மாட்டோம், நாங்க சட்டப்படி தான் நடந்து போறோம். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ரொம்ப டைட்டா இருக்கு, ஒண்ணும் தெரியல. நம்ம பிளான் போட்டோம்ல, தெரியணும். என்ன குளிச்சு பாக்குற, நடக்காதா? முட்டை உடைச்சுக்கப்பா தம்பி. நான் தான் பண்ணுமா? நீங்க தான் பண்ணுவேன். உங்களுக்கு தெரியல என்ன பண்ணுவேன். என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீ. கண்ணு முடியாச்சு, நீ கண்ணு முடியா பேசாம இருறா. போட்டுட்டு தனியா வச்சிரு. தங்கச்சு கிட்ட இந்த மாதிரி பண்ணீங்க. கந்தலாய் போகும் கந்தல்.
ஐயோ, 6 மணிக்கு மேல கண்ணு தெரிய மாட்டேங்குதே. ஏய் மணி இடியட், ராஸ்கல், அட்டி ரோஷு, இங்க வா. ஏன் உன் தலைய காட்டு. உன்கிட்ட பெருசா எதிர்பார்க்கிறாங்க. இவ்வளவு அன்பா கூப்பிட்ட மாதிரி டவுட் ஆச்சு. நீங்க வேற ஆள் கிட்ட தெரிஞ்சுக்க உள்ள முட்டை எங்க இருக்கு? நீங்க எங்க இருக்கீங்க? முட்டை எங்க இருக்கு? வர மாட்டா, நீ தெரியாதுன்னு மட்டும் சொல்லி பாரு. பயங்கரமான ஆளாகிறார இவரு. கைய புடி கண்ண பாரு, உள் மூச்சு வாங்கு நெஞ்சோட நீ கொஞ்சம் சிரி. முட்டை வேண்டாம். ஏய் கரண்டி கரண்டி கொடு. கரண்டியா என்ன இருக்கு? கண்ணு தெரியலையா? பேசுற பல்ல உடைச்சுவேன். டீச்சர் மூஞ்சி மட்டும் பேந்துரும். சாக்லேட் இருக்குல்ல, அதை வந்து மெல்ட் பண்ணிட்டு விப்பிங் கிரீம் தருவாங்க. விப்பிங் கிரீம் Who's that cooking in my idup? நான்தானே பண்ணிட்டேன். அப்படியே சரி ஓகே. அந்த நீ அவ்வளவு அழகு. அந்த விப்பிங் கிரீம் இந்த வெறித்தனமான பிட்டா இருக்கு. இப்ப சொன்னா எனக்கு ரோல் ஆகுது. சாக்லேட் மெல்ட் பண்ணிட்டு அந்த விப்பிங் கிரீம் அதல போட்டு சரி நல்லா இது பண்ணிட்டனா சரி அந்த கிரீம் அந்த திக் ஆயிடும். ஓகே அது வந்து அறிகுறியும் வெளிய சிஷ்டி, சாரிடா நான் தப்பா சொல்லிட்டேன். நீ பயமாடி பயமாடி. ஆமா பாராட்டுனாங்களா? அவர் திட்டுனாங்களா? வழக்கம் போலதான் உன எனக்கு பாராட்டி இருக்காங்க. பண்ணு பண்ணு. என்ன சொல்லி பாராட்டுற மாதிரி நீ என்ன பண்ண? யார பாத்திரம் வந்து பண்றீங்க? ஜல்லிக்கரண்டி வேணும், ஜல்லிக்கரண்டி வேணும், ஜல்லிக்கரண்டி வேணும். இன்னைக்கு இந்த சேனல் குடுக்கறேன். என்ன கிட்ட போனும்? என்ன கிட்ட வரணும்? ஐயா என்ன கிட்ட? பென்சி நல்லா இருக்காங்களா? அப்புறம் கட் பண்ண அதே இடத்துல சுத்தாத. நிஜமாவே குறைச்சி சொல்றது எதுக்குமே புரியவே இல்லை. இன்னைக்கு ஏதோ வெறித்தனமா எனக்குதான் சூஸ் பண்ணிட்டு ஓட்டணும். சுஷ்டிக்கு இன்னைக்கு ஓட்டிட்டு காமிக்கணும்னு அந்த வெறித்தன்மா தான் இருக்காரு அவ. எனக்கு நிஜமா தெரியல டொனால்ட் வரும்னா இல்லையா. வரலன்னா குறைச்சி தான் காரணம். சாக்லேட் போடி அதுல தேவையில்லையா? போடி அப்படி போட்டுருவா? போடு. ஐயோ முடியல, கொஞ்சம் விட்டது ரொம்ப காலில் காலையிலோட மோசமா இருக்கு. ஆனா நான் ஒன்னும் பொறுமையா இருக்க மாட்டேன். வேற மாதிரி 1000 ரூபாய் போதுங்காமா. ஜல்லிக்கரண்டி புரிய வைக்கிறதுக்குள்ளது ரெண்டு நாள் மழை நிலாவே வரல. இதை தாண்ட 4 சீசன் கத்துக்க முடியல.
இங்க பிடிங்க. ஒரு வேலை செய்ய தெரியாம நீங்க வருவீங்க. அடி பல்லகள எல்லாம் உடைச்சு போறோம். தபார் தபார் கோபப்படாதீங்க. தபார் கோபப்படாதீங்க. கோபப்படு சொன்னீங்க. வந்துட்டானுங்க ஐயா இவனுக்கு. வேற அடிக்காத 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 ஐயா அடிக்காதீங்க. இங்க பிடிக்கணும். இங்க பிடிங்க. விட்டலாம் பல்லுக்குள்ள ஏகிரடும். இது துமுரா. பாட 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 பாட. அதாவது சில குக்கு பாட பாட பாட. சில குக்குங்களா சீக்கிரம் பாட பாட பாட. சில குக்குங்களா சீக்கிரம் பாட. ஏண்டி இப்படி உயிர் எடுக்கற. சில குக்குங்களா ஏதாவது பண்றாங்க. ஆனா இந்த குக்கு என்ன பண்ணலையே தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க. ஐயா நான் அலா கடையில தான் டோனட் சாப்பிட்டிருக்கேன். திடீர்னு வந்து டோனட் பண்ணு. நான் டோனட் ஸ்டார்ட் பண்ற சிவாங்கி ஸ்டார்ட் பண்ணு. மூணு போட்டேன். மூணு போட்டியா? ஆமா கையிலே தட்டு வடை மாதிரி. ஓ அவ்வளவு ஸ்பீடா இருக்கலா. ஏ டேய் டேய் நான் என்ன சொல்றேன்? நல்ல ஓட்டைய போட்டு பொரிச்சு பாப்போம் ஒண்ணு. டேய் உனக்கு மூளை இருக்கடா. அடி வாங்க போறோம். ஆமா உனக்கு மூளை இருக்கு. யாருப்பா இது? உங்க கண்ண குழியில நான் விழுந்துட்டேன். எந்திரது எந்திரிக்கவே முடியல. என்ன பண்றது? தூக்கல் கிட்ட போய் கேளுங்க. அவ அங்க தான் இருக்கா. ஆஹா ஒரு கவுண்டர் யோ போடுவார் பார்த்தா இவ போட்டாலே. ஏய் சொல்லா. ஏய் நான் இருக்கானா என்னடா? அந்த கண்ண குழியில நான் தான் இருக்கா. போ நான் சொன்னேப்பா. ஒரு குழி தான ரைட் சைடு குழி தான லெஃப்ட் சைடு குழி எடுத்துலாமா? ஏய் ஏதாவது பொதோ குழியில போய் உள்ள போ. ஓகே குக்குங்க பிளைண்ட் ஃபோல் கால்ட்டி இல்ல கோமாளிகள் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் பாத்துக்கிறேன். இந்த டைம்ல மட்டும் நீ கரெக்டா வர. போலீஸ்காரன் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு தேங்காய் எடுத்துன்னு போனானா? ஏன் நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஏனா தேங்காய் புருக்கி இல்ல. ஏனா அவன் துருவி துருவி க்வெஸ்சன் கேக்கவானா? அதனால தேங்காய் எடுத்துன்னு போனானா? தங்கதர நீ வந்துறியா? ஐயோ ஏய் சிவாங்கி சிவாங்கி தயவு செஞ்சு வாங்க. நம்ம டீம் நல்லா பண்றாம நீ கொஞ்சம் நல்லா பண்ணிட்டீனா வின் பண்ணலாம். வாய்ப்புள்ள கத்தி அப்படி சுத்தவா. சார் 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 என்னோட டைம்ல ஹெல்ப்பே பண்ணல. அவனோட டைம்ல ஹெல்ப்பே பண்ணல சார். டேய் என்னடா உளுந்து வடை போட்டுக்கிறீங்க சார்? இப்ப உங்களுக்கு புரியதா? ஏன் புகழ்க்கு நான் இப்படி பண்ணுவேன்? நீ பாத்தியா? நீ வா. அடி அடி செம்மையா அடி. புகழ் சுஷி அடி. ஸ்ருதிகா எனக்கு சொல்றாங்க நீ எதுவுமே ஹெல்ப் பண்ணாம இருக்க. இதுமே பண்ணாம இருக்க. அடி ஸ்ருதிகா அடி. டேய் நல்ல டக்காவ என்ன சார் இது? நீ பார்த்தேன் சேர்ந்து சாரி இப்ப நான் வந்து என்ன சட்டி கூட என்ன சட்டில கைய விட்டுறத நான் என்ன ஊத்த போறேன் முடியல எனக்கு முடியல முடியல எனக்கு சுகர் இருக்கு ஆமா சுகரு பிரஷரே எல்லாமே இருக்கு. நான் எல்லாம் அவரோட வர்க் பண்ணிருக்கேன். நான் அவர் திட்டனதே கிடையாது. உங்கள திட்டறானா உங்க சைடு வர்க் சரி. ரொம்ப திட்டறாங்க இது. அவளங்க கேட் பண்ணுங்க. ஆ உன கேட் பண்ணுங்கனே. ஏய் அவர் சொல்றத நீங்க கேட் பண்ணுங்கனே. நீ ஒரு ரசம். நீ வேற யார பொண்ணுக்கு பார்த்தா உனக்கு வெச்சுவே விஷம். டேய் பேயில போமா. அப்படி இருக்கு. கன்ஃபார்மா வெச்சிரோ போலியே. ஆ அதுதான் வெச்சுவேன். நான் நல்லவன். நான் ரொம்ப ரோக்கியன். நான் எவ்வளவு சொல்றேன் எனக்காக ஒண்ணு சொல்லல. அவன் மனசுல ஏதா இருந்தா சொல்லுவான். அவன் மனசுல வேற பொண்ணு இருக்குது. ஆஹா இடி இடிச்சு இப்ப வந்து அப்படியே மழைலாம் வருமே. எடிட்டர் போட்டிருப்பாரு என்னத்துக்கு என் காமெடியாரு இவ்வளவு இதா சீக்கிரம் மணிமேல மூஞ்சி தண்ணி ஊத்தி வச்சிருக்க கொஞ்ச நேரம் நம்மளும் சிம்பிளா ஏமாத்தினாதான் வேலைக்கு ஆகும். இல்லைன்னா நம்மளே கலாய்ப்பானு நம்ம செக்கியரும். என்னடா ஸ்ருதிகா சிரிச்சாதான் கேவலமா இருக்கும். சுஷ்டிகா சிரிப்பா இவ்வளவு கேவலமா இருக்கும்.
என்னது என்னது இது என்னது நீங்க வா நீங்க வா இன்னைய எல்லற ஏய் ஏய் யாரை தூக்கி போட போறாங்க யாரு கிடையாது கொஞ்சம் மாவு கடை கொடுக்கறியா கடை திறக்கணுமா நீ எனிவே இவ்வளவு பண்ண மாட்டேன் சங்கீதம் கத்து கொடுக்கட்டுமா சோகத்தில் உணவல கெல்லதாடி கெத்து காட்டி அழகிறனே ஐது முடிச்சிட்டு சிரிக்கிறனே நிஜமா நான் செஞ்ச பாவம் மேல விதைச்ச பாசம் யாரும் நடுவில் வந்து பாட்டு பாட்டு போயிட்டு டார்லிங் என்ன சொல்றேன் அருள் இருக்க அவங்களாம் ஏதோ கிரீம்ல தடவி வச்சிருக்கேன் அட்லீஸ்ட் அதே வச்சு தடவி வைக்கலாம் பண்ணிட்டு இருக்கேன் எப்போ மெல்ட் ஆகுது அது இந்த டேபிள் எடுத்தா தான தெரியும் அந்த டேபிள் எடுத்தா எப்படி தெரியும் இதெல்லாம் ரொம்ப ஓவர் அளவுக்கு மீறி போயி ஆக மாட்டே இங்க டானட் எதுமே பண்ணலையா நீங்க என்ன பண்ணிட்டீங்க சரி விடு ஆஹா ஏதோ திட்டம் போறாயா என்ன தலைய தூக்கி பாக்க போதல இத எடுத்து வா டேய் இத எடுத்து வா பாரு அப்பு ஏய் எடுத்து ஏய் நான் குக்கர் கேல சரிமா சரிமா நீ குக்குன் தெரிய கப்ப முக்கியம் பிகிலே நம்மள எல்லாம் பார்த்து சிரிச்சவங்க முன்னாடி நம்ம தலைய தூக்கி நிக்கோ ஃபயர் ரோஸ்னா ஃப்ளவர் நினைச்சியா ஃபயரியா ஏய் அப்படியே தயிர் வடையானே ஆமாமா தங்கா வாட்டர்மெலன் வந்துச்சு ஏய் என்ன கேவலமா இருக்கு இதுக்கு நான் சரியே வரல சீத்தெல்லாம் ஒரு டீம்ல இருந்தாலே வெற்றி தான் ஐயோ ஐயோ ரப பரவையா இருக்க ஆப்பனண்டுக்கு இப்ப பாருங்க ஏய் புகரே ஏய் நீ நல்லா நல்லா இருந்த இது என்ன யாரா சொல்லி அனுப்பிச்சிட்டீங்களா வெளிய இருந்து எனக்கு ஒரே ஹாப்பியா இருக்கு புகர் போயிட்டு வைட்டது இல்ல ஏய் கேக்கறியே சத்தியமா சொல்றேன் இப்ப நான் சொல்ற மக்களே உண்மையிலேயே பைத்தியனா இவ தான் இவ எனக்கு தெரிஞ்சு தங்கம் இவளை நான் உன்னை தாங்குற தங்கம் நான் பெஞ்சிட்டு கூட சொல்லி உன வீட்டுல கூட்டிட்டு கும்பிடுறேன் இவளா ஏ பைத்தியக்காரி இன்னில இருந்து நீதான் பைத்தியம் கேட்டடா அவங்க வீட்டுக்காரைய புருஷன் தான் கூப்பிடுவான் அவளை நினைச்சிட்டு இருக்க மயங்க கோபி அண்ணாதான் நம்ம டீம் மெம்பர் அங்க போயிட்டு பார்த்தேன் அங்கேயோ உளுந்து வடதை சமைச்சிட்டு இருக்காங்க பட் அட்லீஸ்ட் நம்மளுதான் பெட்டர் நம்ம அட்லீஸ்ட் பண்ணவே இல்லை அவங்க நிறைய பண்ணிட்டாங்க ஆனா ஷேப் கொஞ்சம் அழகுடியா அக்கா புக்கா இருக்கு யாரா என் செங்க தாலி வந்தது என்னாச்சு இப்ப போய் 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 சிவாதி டேபிள் எடுத்து கத்துன்னு வர அந்த புத்த ஐயோ ஏய் டேபிள் தப்பு அண்ணா அசிங்க பத்தறங்கடி வாடி வாங்கி இவா சிவாடி நீ சொன்னா சொல்றதால அதல கலரை போட்டேன் ஏதல கலரை போட்டேன் இது தெரியுமா சொன்னா உன் டேபிள் தப்பு நம்ம டீமே இதுல இருக்கு உன்னை யார் இப்படி பண்ணிட்டே செருப்ப எடுத்து கிரீம்ல முக்கி அடிப்ப கலரே போட கூடாது நீ வளர குக்குறா ஆனா ஐடியால குடுக்காத இந்த நாள் வந்து மறக்கவே மாட்டேன் வாழ்க்கையில என்ன கட்டி ஆயிடுச்சு ஆமா கட்டி ஆயிடுச்சு ஏமா கடைஞ்சிட்டேன் போடி அது கிளறு இந்த கலரு ஐயோ உள்ள உண்டியல் சத்தம் கேக்குது அட்வான்டேஜ் வின் பண்ண மாதிரிதான்
மாட்டேங்கோ, பைத்திட்டு மாட்டிக்கிட்டு இருந்தாங்கோ. நீ ஒரு நல்ல ஃப்ரெண்ட், நீ கடைசி எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கியா. மொக்க போடுறா அவளுக்கு டைட்டில் கொடுத்தத வாங்கிடுங்க. அவ வந்து டைட்டில் வாங்கினது ஒரு பொய், நான் தான் தெரியாம பண்ணி கொடுத்துட்டேன். எனக்கு இதுல பாதி வேணும். புகழ் ஒழுங்கா பண்ண மாட்டான்னு என்ன பண்ணிட்டு இருக்க நீ? சிகப்பு வைக்கணும்ல, சிகப்பு வைக்கிற வைக்கிற வைக்கிறேன். முதல்ல ஒன்றா வச்சு புரிச்சுருக்கோம். இதுல நம்ம தான் அதிகம். ஆமா இல்ல இல்ல பா, நம்ம தான் இவ்வளவு கவுண்ட் தான் பண்ணிருக்கோம். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். 10 9 8 7 8 5 4 3 2 1. இப்போ வந்து அந்த கவுண்ட் டவுன்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி தவிர்க்க முடியாத காரணத்தினால, ஓ சாரி, தவிர்க்க முடியாத காரணத்தினால ரக்ஷன் தவிர்க்கப்பட்டிருக்கான் இந்த எபிசோட்ல இருந்து. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சொல்றேன். ரக்ஷன் என்ன போயிட்டாரா? ஐயோ ஏய், சோ இந்த ஒரு எபிசோட்ல இருந்து போயிருக்கான் அவ்வளவுதான். ஓகேவா? சோ இப்போ வந்து நம்ம கவுண்டிங் பார்க்க போறோம். ஒரு பயங்கரமா கலவரம் நடந்த ஒரு டீம் தான் வந்து முதல்ல நம்ம கூப்பிட போறோம். யாரு அது? சிருஷ்டி, குரேஷி அண்ட் ரோஷினி மோனிஷா. நான் கொடுத்தது இது, கிடைச்சது இது. 31 32 33 எனக்கு ரொம்ப ஒரு வில்லனாத்தனமா நினைச்சாங்க. சொல்றாங்க இல்ல நீ தான் தப்பு சொல்லிருக்காங்க. நீ வந்து வெளியெல்லாம் இந்த மாதிரி இன்னொரு ரோஷினி வந்து ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. போன சீசன்ல கூட இந்த மாதிரி பண்ணல, இந்த சீசன்ல வந்து கலக்கி இருக்காங்க. எங்க காமா அப்படி? இந்த ரெண்டு டீமும் சேர்ந்த மாதிரி பாத்தீங்கன்னா 34, இண்டிவிஜுவலா பாத்தீங்கன்னா இது 17, ரோஷினி இது 17, இது 17. தேங்க் யூ போத், தேங்க் யூ போத் தி டீம்ஸ். ப்ளீஸ் கெட் பேக் டு யுவர் ஸ்டேஷன். ஓகே, கவுண்டிங் அடுத்து நம்ம கூப்பிட போறது சிவாங்கி, சரத், நம்ம அபிராமி, அதிர்ச்சி, அருண். ஒரு லட்சம்
அதாவது பாருங்க சைஸ் அடுத்து கரெக்டா இருக்கு, சில டிசைன்ஸ் மட்டமா இருக்கு. முத்துக்குமார் ஓலி குஞ்ச புடிச்ச மாதிரி பதறீங்க. விசித்திரா, டோனட்ஸ் கம் அவுட் வெரி வெல் ஆக்சுவலி, ரொம்ப நல்லா வந்துருக்கு. அதாவது அந்த சாஃப்ட்னஸ்ஸு, அதை ரைஸ் ஆகிருக்கிறதும் எல்லாமே ரொம்ப பக்காவாக வந்துருக்கு. ஒன்னு திங்க் இஸ் நீங்கள் ஐசிங் சரியாக பண்ணியிருக்கலாம். ஆமாம், அதனால ரெண்டு மைனஸ் பண்ண. ஓகே முத்துக்குமார், ஜிபி முத்து அவரை வச்சு சமாளிச்சது எப்படி? ஒரே சவுண்ட் பயங்கரமா கேட்டதே. சவுண்டா வடைய போட சொன்னா குண்ட போட்டுருக்காங்க. நாங்க தீபாவளி சீசன் வந்து நினைச்சோம், வெடிக்குது பட. ஐயா நீங்க நம்ப மாட்டீங்க, இது வெடிச்சதோட ஒரு பகுதி தான். ஆமா ஆமா ஆமா, பட்டு கேட்டுச்சு. ஓவரால் கவுண்ட் 24. தேங்க்யூ போத் தி டீம்ஸ். கிரண், சீதன், சுதிகாந்த், புகழ் வாங்க. இரு நடுவுல ஏச்ச மாத்தி விட்டுறோம். நானே காரி துப்பிக்கணும். உங்களுக்கு சுத்திக்காண்டு புகழ் 10. 12, 14, 15, 15, 6, 21. சமைக்கவே சமைக்காம வெறும் ரொமான்ஸ் பண்ண பண்ணிட்டு இருந்த தர்ஷன், சுனிதா, அவங்களுக்கு பின்னாடி இந்த மைன் கோபி அண்ட் வினோத் வாங்க. இந்த பாரு, சுனிதா வந்து லிப்ஸ்டிக் போட்டுட்டு ஜொல்லு ஊத்துறது ஃபுல்லா தெரியுது. என்ன விஷயம் தர்ஷன், சுனிதா, வினோத் அண்ட் கோபி, மொத்தமா 29. ஓகே, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடிஞ்சிச்சு. இப்ப என்ன இந்த டீம்ல அடுத்த ரவுண்டுக்கு போறாங்க? ரோஷினி, மோனிஷா, சுஷ்டி, குரேஷி. ஏ இதெல்லாம் உலக அதிசயம். தர்ஷன், சுனிதா, மைம் கோபி அண்ட் வினோத். Finally, முத்துக்குமார், டிபி முத்து, விசித்ரா அண்ட் சிரம்ஜம் சிவா. அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சேலஞ்ச் ஒன்று காத்துட்ருக்கு. அது பல சீசனாக வந்து பார்த்த ஒரு சேலஞ்ச் அது. அதுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் பொருள் வச்சுருக்கோம். அந்த பொருள்கள் இதோ. ஐயோ, இது சாப்பிடணும்மா. ஓகே, ஒரு ஃபேன்டாஸ்டிக் டாஸ்க், பானிபூரி ஈட்டிங் சேலஞ்ச். விசித்ரா, சிம்மசிவா, முத்து அண்ட் இன்னொரு முத்து, இவங்க நாலு பேர் ஒரு டீம். இப்போ நாங்கள் உங்கள் நாலு பேர் சேர்ந்து ஒரு 100 பூரி கொடுத்துருவோம். அது உள்ள ஸ்டஃபிங் பானி கொடுத்துருவோம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் 3 நிமிஷத்துக்கு சாப்பிடுவீங்க. 3 மினிட்ஸுக்கு அப்புறமா பஸர் அடிக்கும். 3 நிமிஷம் ஆனால் நீங்கள் நிப்பாட்டிட்டு அடுத்த ஆள் போயிடணும், கண்டஸ்டன் போயிடணும். ஸோ நீங்கள் நாலு பேரும் சேர்ந்து அந்த 100 பூரியில் எத்தனை பூரி மேக்ஸிமம் சாப்பிட்றீங்களோ அந்த டீம் தான் வின்னர். அந்த டீமுக்கு தான் ஒரு பெரிய அட்வான்டேஜ் காத்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு கிஃப்ட் கேட்டிங்கனா மிரண்டு போயிடுவீங்க. வண்டி வெளியே நிக்குது. வண்டி வெளியே நிக்கா? பானிபூரி சேலஞ்ச் கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஆனா தர்ஷு, நீ தான் ஊட்டி விட்டு. அப்படி ஐயோ, என்னங்க இது? எல்லாம் மென்டல் ஃபேமிலி. ஆகாட்டு நல்லா இடுப்ப வளைச்சு நெளிச்சு ஆடணும். சாப்பிடும் போது
தான் எரியும் தெரியும்ல. அது சாட்டடி சாவு அடிக்கிறாங்களே நீங்க. இதுக்கு முன்னாடி இந்த பாலா புகழ் தான் பானிபுரி உள்ள அடிக்கிறே இருப்பாங்க. டப்புடுக்க வந்திருக்க போலயே. ஐயோ களத்துல இறங்கிச்சா அதிகமா ஒரு காம்படிஷன் குரங்கு மாதிரி போய் வெளியில போனோம். பாக்கியராஜ் படத்துல வர மாதிரி ஒரு அண்ணன் மூணு தங்கச்சி வச்சு சமாளிக்க கவுதலா வினோதே, வாய துறக்கல எப்படி பூரி உள்ள போவோம்? நல்ல வாய துறம் ரெண்டு பூரி எடுத்து உள்ளாமுக்குமா? என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் சீக்கிரம் அள்ளி போட அள்ளி போட. ஒரு மூட்டை உருளைக்கிழங்கு இருக்குப்பா ஊட்டில இருந்து. என்னடா பண்ற? உருளைக்கிழங்கு ஒரு மூட்டை இருக்கு. வண்டி இருக்குன்னு சொன்னீங்க, என்ன வண்டின்னு சொல்லலையா? நான் சொன்னல ஆம்புலன்ஸ். ஐயோ இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. சரி நீங்க முடிக்க போறீங்க? யாரும் முடிக்கல. எது? யாரும் முடிக்கல. நம்ம இன்னும் ஒண்ணு வாங்கணும். இன்னும் 20 வாங்கணும். மறுபடியும் முதல்ல டேடே உமன் அஞ்சு மட்டும்தானா? கட்டிடுச்சு கட்டிடுச்சு கட்டிடுச்சு. ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. தண்ணி குடிக்காத. இன்னொரு 5 லிட்டர் பானி குடி. ஐயோ அம்மா, ஏ பானிக்கியா பானிக்கியா ஏ பானிக்கியா அப்னே கே குக்மா காசுமா ரெசல் வாழ்க்கை தில்சியா லே ஜாயே ஏ காய்க்க.
என்னடா சொல்ற? என்ன அடிச்ச? பானிபூரி சேலஞ்ச் எல்லாரும் போட்டி போட்டு மரணமா வெறி பிடிச்ச மாதிரி பானிபூரி சாப்பிட்டுருக்காங்க. யார் வின்னர்னு கெஸ்ஸே பண்ண முடியல. மூணாவது இடத்துல வந்திருக்குது சுஷ்டி அண்ட் ரோஷினி 82. ஓ, விசித்ரா முத்துக்குமார் 83. ரெண்டாவது ட்ரையல் லேட் வின் பண்ண அந்த டீம் டோட்டல் கவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா 105. ஐயோ, 105. அந்த டீம் மைம் கோபி அண்ட் தர்ஷன். வின்னர் மைம் கோபி அண்ட் தர்ஷன் டீமுக்கு நாளைக்கு நடக்க போற அந்த மெயின் டாஸ்க்ல மிகப்பெரிய அட்வான்டேஜ் தான் வந்து காத்துட்டு இருக்கு. ஆல் தி வெரி பெஸ்ட். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்றோம். அண்டில் தென்ஸ் பை ஃப்ரம் ஆல் ஆஃப் அஸ். இது வீடியோ ஃபார் தி ஜாய் ஆஃப் குக்கிங் மற்றும் ஜிஆர்பி நெய் வழங்கும் குக் வித் கோமாளி சீசன் 4 பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கார்டியா அட்வான்ஸ் கிரவுண்ட் ஆயில் கோலர் மற்றும் கேஜி டைல்ஸ் கோ பிரசன்ட் பை பிரிஸ்மா லெகிங்ஸ் அண்ட் இன்னர்வேர் மற்றும் 7 & 710 வாட்டர் ப்ரூஃப் ஃப்ளை. See you tomorrow.